நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி ஆகியோருக்கு அமலாக்கத்துறை கடந்த மாதம் நோட்டீஸ் அனுப்பியது. கொரோனா தொற்றுக்கு ஆளான திருமதி சோனியா காந்தி விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கோரியிருந்தார். திரு ராகுல் காந்தி விசாரணைக்கு ஆஜரான நிலையில் அவரிடம் 5 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் திருமதி சோனியா காந்தி டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் விசாரணைக்கு ஆஜரானார். அவருடன் திருமதி பிரியங்கா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் உடன் சென்றனர். திருமதி சோனியா காந்தியிடம் 3 கட்டங்களாக விசாரணை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.